மீண்டும் ஒரு ஆராதனையிலே உங்களை காண்பதில் மிகவும் சந்தோஷம். நவத வராக் தேவ மெஹக்கின் ஒவ்வொரு முனகஹீம மகத் பிரீத்தியா. எங்களோடு கூட இந்த ஆராதனையிலே கலந்து கொண்டிருக்கும் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். அப்ப சமகமே தேவ மெஹேட் எக்கத்து வீசிட்டினோ பசியலு தினாவம இயேசு கிறிஸ்து ஸ்வஹன்சேகி நாமேன் பிலிகாண்டவா. தொலைக்காட்சியின் ஊடாகவும் ஒன்லைன் ஊடாகவும் இணைந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ரூபவாகினிய சஹா அந்தர்ஜாலே ஒஸ்ஸே அப்பத் சமக எக்கத்து வீசிட்டின ஒப சியலு தினாம நவதத் அப்பி தாமத் ஆதரேன் பிலிகாண்டவா. நம்முடைய தேவை நாம ஆராதனை செய்ய போகிறோம். அப்பி அப்பே தேவியன் வஹான்சேவ நமஸ்கார கரண்ட் யானா. நம்முடைய தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் காணப்படுகிறார். வஹான்சே ஈயத் அதத் ஹெடத் வெனஸ் நோவன தனன் வஹான்சே. அவரே நாம் முழு இதயத்தோடும் முழு ஆவியோடும் முழு மனதோடும் தொழுது கொள்ளும் பொழுது அவருடைய பிரசன்னத்தை எம்மால் உணர முடியும். அப்பி உன் வஹான்சே அப்பே முழு ஹிருதேன் புத்தியேன் ஆத்மேன் நமஸ்கார கரண விட்டு உன் வஹான்சே மத்திய வேட வாசே கரணவா. மக்கள் தேவ சபையின் நமஸ்கார குழு ஆயத்தமாய் இருக்கிறது நமஸ்காரத்திலே வழி நடத்துவதற்கு. ஜனதா தேவ சபாவே நமஸ்கார கண்டாயம சூதானமின் சிட்டினவா நமஸ்கார கரண பினிச. நாங்கள் அவரோடு அவர்களோடு இணைந்து நாங்கள் தேவனை ஆராதிக்கும் முன்பதாக ஜெபத்திலே இந்த ஆராதனை ஆரம்பிப்போம். அப்போ உன் சமக ஏக்ப திவ்யான் வஹான்சேவ நமஸ்கார கரண்ட பிரதமேன் யாக்ஞாவின் மே மெஹைய உன் வஹான்சேகே ஹஸ்தேட்ட பார கரமு. நீங்கள் இருக்கும் இடங்களிலே உங்கள் இல்லங்களிலே உங்கள் இல்லங்களை திறந்து ஆண்டவருக்கு முதலிடத்தை கொடுங்கள். ஒப இன்னாவு ஸ்தானே ஒபே ஹதவத்து வியூர்த்த கர ஜீவமான திவ்யான் வஹான்சேட்ட இட்ட பிரஸ்தாவ தென்ன. கண்களை மூடிக்கொள்ள நான் ஜெபம் பண்ணுவோம். அப்பி அப்பே தினித் பியாகமு அப்பி ஆக்ஞா கரம். சர்வ வல்லமுள்ள பிதாவே உடைய குமாராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உடைய சமூகத்துக்கு வருகிறோம். மீண்டும் ஒரு தருணத்தை தந்திர ஆண்டவரும் ஆராதிக்கும்படியாக உடைய வார்த்தையை கேட்பதற்கு ஆகவே இந்த ஆராதனையை கலந்து கொள்ளும் ஒவ்வொருவரும் ஆண்டவரே முழு ஹிருதயத்தோடு உமை தொழுது கொள்ளத்தக்கதாய் ஆண்டவரே கிருபை செய்வீராக. ஆண்டவரே ஆண்டவரே பாடல்களை பாடி உன் நாமத்தை மகிமைப்படுத்தி உடைய வார்த்தையை கேட்டு இந்த நாளிலும் ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி நாங்கள் திடன் கொள்ள தேவன் கிருபை செய்வீராக. எங்களை தாழ்த்தி உடைய கருத்துக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே நீர் மகிமைப்படுவீராக, நீர் வழி நடத்துவீராக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.
ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. நிலகாத மேகம் நீ, கர்த்தருடைய பிரசன்னம் மத்தியிலே காணப்படுகிறது. சுவாமின் வகாசகி அபிமுகத்தை அப்ப மத்திய திபெனவா, அவருடைய பிரசனத்திலே செய்ய முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. உன் வகாசகி அபிமுகத்தை சித்தவான் பரிதையாக, நீங்கள் குடும்பமா இருக்கும் பொழுது குடும்பமாய் கைகளை பிடித்துக் கொள்ளுங்கள். நாங்கள் இந்த நேரத்தில் இந்த குடும்பத்திற்கு அழுத்தங்கள் பாரங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க போகின்றோம். பவுல கேட்டிட்டு மே விழாவே அப்பத் சமக எகத்து வீசிட்டு ஒப்ப ஒபே அத்வல் அல்லகான் அப்பி ஒபே பவுல உதேசா யாக்ஞா கரான். நம்முடைய தேவன் ஜெபத்தை கேட்டு குடும்பத்திலே உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை கொண்டு வருவார். அப்பகே திவ்யான் வகான்சி அப்பே யாக்ஞாவான் அசலா ஒபே ஜீவிதே துல ஒபே பவுல துல மகத்தே கரான்ட்டு சூதானாம். நாங்கள் ஜெபம் செய்வோம். அப்பி யாக்ஞா கரமு. Hallelujah. Stuti veva Devi Piyanan Vahansa. Api oba vahansara stuti vanta veno ame anarga ida prastava gana. Adam eva ekata ekatukala tanan vahansa. Oba vahanse tamai paule aitikaruwa, paule nirmatruvareya. Devi samidanan vahansa me velave me yaagnyawata ekatu vi sitina hama kenawama api oba vahansage hasteta bara karanawa. Me hama kenatama dunnu paula gana oba vahansata stuti prashansa karanawa. Jeevamana தேவி சுவாமினி, யமெக் இன்னவத தாமன்கே பவுலின் ஏத்வெலா நத்னம் பவுலியாம் பிரஷ்னயாக் எக்க தெமௌபியோ தருவாத்தர ஆராவுல் எக்க சுவாமி புருஷியா பாரியாவாத்தர ஆராவுல் எக்க தேவி சமிதானன் வஹன்ச அப்பி யாக்ஞா கரலா இல்லனவா உபஹன்சகே சமாதானயமே பவுல் சமக தெபுவ மெனவ ඉතිහාසයේ කවර කාලයකටත් වඩා පෞල් වලට බලපෑම් ඇති වෙලා තියෙන මෙවැනි යුගයක ඔබ වහන්සේගේ සමාදානය, ඔබ වහන්සේගේ සුවය අපි මේ හැම පෞලක් මත නිදහස් කර සිටිනවා. ඔබ වහන්සේ උන් එකිනෙකාට පිහිටවන්න ආශිර්වාද කරන්න යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේම උතුම් නාමයෙන්මයි පියාණනි. ආමෙන්. ආමෙන්. ආමෙන්.
மெய்யாகவே நம்முடைய தேவன் நம்முடைய ஜெபங்களை கேட்டு பதில் கொடுக்கிறவாய் இருக்கிறார் சபவின் அப்பே தேவியான் வஹன்சே அப்பே யாக்ஞாவன் அசலா அப்பட பிலிதுரு தென்னாவு தனன் வஹன்சே நம்முடைய தேவன் யெகோவா ராஃபா அப்பகே திவ்யான் வஹன்சே யெகோவா ராஃபா வியாதி ஸ்திரிகளை சுகமாக்குற தேவன் உன் வஹன்சே ரோகி தனத்தான்வ சுவக்கரனா தனன் வஹன்சே இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குற தேவன் ஹதவத துவாலோ அயவ சுவபத் கரன்னாவு தனன் வஹன்சே நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போகிறோம் அப்ப திவ்யான் வஹன்சேகே வாசனைட சவன் தேமு மம நர்மான சீல தினாட்டம பொடி தேயக் கியன்ன கமதி மம் பாஸ்டர் டிஷான் மம அத்தட இன்னே கொலம்பேங் பீட்ட அப்பி அவருத்தட පවුල සමග යනවා පොඩි ගමනක් ඒක මේ අවස්ථාවේදී වෙන නිසා ඒ නිසා තමයි මෙහෙම මම වැඳගෙනත් ඉන්නේ නමුත් මේක විශේෂ දෙයක් එන මාසෙ අපි පටන් ගන්නවා පෙබරවාරි මාසෙ තමාගේ පවුල වෙනුවෙන් සටන් කරන්න කියන තේමාව අනුව සති හතරක දේශනා මාලාව ඉතින් මම විශේෂයෙන් RTV සහ අපිට සමාජ ජාලයෙන් බලන අයට කියන්නේ පුළුවන් නම් අපේ නාරහම් පිට නැත්තම් පෑලියගොඩ දේවස්ථාන වලට එන්න එන ඉරිදා ඉඳන් මේක අති විශේෂයි ඔබේ පවුලට ඒ වගේම විවාහයන් උදෙසා අපි කතා කරන්න යනවා ඒ නිසා මම ඔබට ආරාධනා කරනවා එන සතියේ ඉඳන් කරුණා කරලා පුළුවන් නම් සභාවට එන්න ඒ වගේම තමා දන්නවා නම් පවුල් ප්‍රශ්න තුලින් ගමන් කරන පවුල් ඒ වගේම විවාහයන් ප්‍රශ්න තුලින් යනවනම් ඒ අයව අරගෙන එන්න. ඒව අරගෙන එන්න මේක විශේෂ වෙලාවක් වෙන්න යනවා. ඔබ සියලු දෙනාටම යේසු පිහිටයි. මේ වසරේ අපගේ තේමාව නම් මහා නියෝගය සම්පූර්ණ කිරීම. இந்த வருடத்தினமது தலைப்பானது மாபெரும் கட்டளையை நிறைவேற்றுங்கள் என்பதாகும். ඒ තේමාව මත අප මේ මාසයේදී ඔබට ලූක්ගේ සුභාරංචියෙන් තමයි දේශනාව ගෙනවෙත් තිබෙන්නේ. ஆகவே அந்த தலைப்பின் அடிப்படையிலே இந்த மாதம் நாங்கள் லூக்கா புத்தகத்தில் இருந்து உங்களுக்கு இந்த பிரசங்கங்களை எடுத்து வருகின்றோம். விசேஷයෙන් லூக்கே சுபாரஞ்சியே 4 வெனி பரிச்சயதே 18 සහ 19 வெனி பதவலி. லூக்கா சுவிசேஷ புத்தகத்தில் 4வது அதிகாரம் 18ஆம் 19ஆவது வசனங்களிலே நாங்கள் இதை பார்க்கின்றோம். අපි අද නැවත වාරයක් ඒ පද දෙස බලමු. නැගල් මීන්ඩුම් අந்த වார்த்தைகளை වාසික කෙට්පෝම්. ස්වාමින් වහන්සේගේ ආත්මයානන් මා පිටය. මන්ද දිලිඳුන්ට සුභාරංචිය ප්‍රකාශ කරන්නට උන්වහන්සේ මා ආලේප කළසේක. සිරකරුවන්ට නිදහස ප්‍රකාශ කරන්නටද, අන්ධයන්ට පෙනීම ලැබීමටද, පීඩිතයන්ට නිදහස දීමටද, ස්වාමින් වහන්සේගේ ප්‍රසාදයේ වසර ප්‍රකාශ කරන්නටද උන්වහන්සේ මා ඇවූසේක. කර්තෘඩිය ආවියානවර් එන් මේල් ඉරිකිරාර්. தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார். தேங்க் ஏ பாததேச பாலன வீட்ட அப்பட அதஹஸ் பஹக் பேனவா. இந்த வசனங்களை நாங்கள் பார்க்கும் பொழுது எங்களுக்கு 5 காரியங்களை பார்க்கக்கூடியதாக இருக்கும் முகத்துமே அதஹஸ் பஹா என்ன இந்த 5 காரியங்கள் ஏ தேமாவ மத ஜனவரி 8வனிந்த அபோபத பிரகாசகருவே திலிந்துண்ட சுபாரஞ்சிய பிரகாசகிரீம கேன அதன் அடிப்படையிலே நாங்கள் ஜனவரி மாதம் 8ஆம் தேதி உங்களுக்கு பிரசங்கித்தோம் அங்கே எளியவர்களுக்கு நற்செய்தியை கொண்டு செல்லுங்கள் என்று எமென் ம கிய சதி அபோபத பிரகாசகருவே பிந்துனு சித் அதி அயவ நிதஹஸ் கிரீம கேன அதே போல கடந்த வாரம் நாங்கள் உங்களுக்கு கூறினோம் அங்கே நொறுங்குண்ட இருதயங்களை நீங்கள் சுகமாக்குங்கள் கட்டுங்கள் என்று அது அப்பப்பட கதாகரான் யானே ரோகியின்ட சுய கெனீம கேன இன்று நாங்கள் உங்களுக்கு பேச போவது பிணியாளர்களுக்கு சுகத்தை கொடுங்கள் என்று எமென்ம பீடிதையின்ட நிதஹஸ லபாதியம கேன அதே போல சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையை கொடுப்பதை குறித்து ஏ அதஹஸ்தக கேன அப்பி ஒபட கதாகரான் யானோ இந்த இரண்டு காரியங்களை குறித்து இன்று நாங்கள் உங்களோடு பேச போகின்றோம் மே சியல்லம் துலிங் அபட குமாக்த பேன்னே இது எல்லாவற்றிற்கும் மூலமாக என்ன எங்களுக்கு விளங்குகின்றது அபட பேனென்னே அபே ஜீவிதவல்ட அதால இயேசுஸ் வஹான்சேகே ஆதர்ஷ இது எல்லாவற்றின் மூலமாகவும் எங்களுக்கு விளங்குவது இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கைக்கு கொடுத்திருக்கக்கூடிய மாதிரி உன்வஹான்சே மே சியல்லம கேருவா இயேசு கிறிஸ்துவானவர் இது எல்லாவற்றையும் செய்தார் එමෙන්ම අපට පුළුවන් උන්වහන්සේගේ නාමය මේ සෑම දෙයක්ම ඉෂ්ට කරන්න. அதேபோல் நாங்களும் அவருடைய நாமத்தினால் இது எல்லாவற்றையும் செய்ய கூடியவர்களாக காணப்படுகின்றோம். අප වටා බොහෝ අය ඉතාමත් අමාරු ගමනක් ගත කරන්නේ. එங்களை சுற்றி இருக்கக்கூடிய பல ஜனங்கள் மிகவும் ஒரு கடினமான ஒரு சூழ்நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ඔවුන්ට හැම පැත්තෙම ප්‍රශ්න පේන්නේ. அவர்களுக்கு எல்லா பகுதிகளிலுமே பிரச்சனை காணப்படுகின்றது. නමුත් අපි இயேசுஸ் වහන්සේගේ ආදර්ශ තුලින් ගමන් ගත්තොත්
අපට පුළුවන් ඔවුන්ට උන්වහන්සේගේ බහුලත්වයේ ජීවිතය ලබා දෙන්න. නාංගල් යේසු ක්‍රිස්තුවினுடைய මාදිරියේ පින්පற்றும் பொழுது நாங்கள் இயேசு கிறிஸ்துவை போல அவருடைய வாழ்க்கைக்குலே ஆசீர்வாதத்தையும் விடுதலையும் கொண்டு வருகிற ஜனங்களாக காணப்பட போகின்றோம். ஏய் அபி ஏதே கலயுத்தே කොහොමද අපි මේ දේ කළ යුත්තේ? නංගල් යෙන් අදයි செய்ய வேண்டும் அதை எவ்வாறு நாங்கள் செய்ய வேண்டும்? උන්වහන්සේ ඒ ලූක් 4:18 දී මේ ආකාරයෙන් ප්‍රකාශ කරනවා. යේසු ක්‍රිස්තු වහන්සේ ලූකා 4:18 වසනத்தில் இவ்வாறு குறிப்பிடுகின்றார். ස්වාමින් වහන්සේගේ ආත්මයානන් මාපිටය. අන්ධයන්ට පෙනීම ලැබීමටද, පීඩිතයන්ට නිදහස දීමටද උන්වහන්සේ මා එවුසේක. කර්තෘඩේ ආවියානවර් එන්මේල් ඉරිකිරාර්. குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும் நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும் என்னை அனுப்பினார். ஏ பத கொடசே குமார்த்த கியானே இந்த பகுதியில் என்ன கூறப்படுகின்றது? උන්වහන්සේ අපට කියා සිටින්නේ අපි අසනීපව සිටින ආයට සුව වෙනුවෙන් යාච්ඤා කරන්න කියලා. அங்கே சுகவீன முற்றிருக்கிறவர்களுக்கு அவர்களுடைய சுகத்திற்காக நாங்கள் ஜெபம் செய்ய வேண்டும் என்று இயேசு எங்களுக்கு கூறுகின்றார். எமேனா எமென்ம வட்டி சிட்டின ஆயட்ட நிதாச லபா தென்ன கியா. அதே போல சிறையுண்டு போயிருக்கிறவர்களுக்கு நாங்கள் விடுதலையை கொண்டு வர வேண்டும் என்றும் அவர் பேசுகின்றார். இயேசுஸ் மகான்சேகே சேவே புதும ஹாஸ்கம் இஷ்டவுனா. இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்திலே அதிசயமான அற்புதங்கள் நடந்தது. உன்வஹான்சே ஏதே கியகிய ஹெமதனம கலா. அவர் சென்ற எல்லா இடத்திலும் அந்த அற்புதங்களை செய்தார். மனுஷ்யாண்ட சுவே சக நிதாச லபா துன்னா. மனிதர்களுக்கு சுகத்தையும் விடுதலையும் கொடுத்தார். நமது இயேசுஸ் மகான்சே ஏதே கெருவா பமனக் நெமை ஏ ஆதர்ஷய නැත්නම් ඒ ආලේපය අපටත් ලබා දුන්නා. යේසු ක්‍රිස්තු අදි செய்தது മാത്രമല്ല அதன் மாதிரியையும் அதேபோல அதனுடைய அபிஷேகத்தையும் எங்களுக்கும் கொடுத்திருக்கிறார். මත්තේව 10:1 උන්වහන්සේ උන්වහන්සේගේ ගෝලයන්ට මේ ආකාරයෙන් ප්‍රකාශ කරුවා. මත්තේව 10:1 වසනத்திலே இயேசுவானவருடைய சீஷர்களுக்கு இவ்வாறு கூறினார். තවද උන්වහන්සේ Taman ගෝලයන් 12 දෙනා Taman ළඟට කැඳවා අසුද්ධ ආත්මයන් දුරු කරන්නට ඔවුන් කෙරෙහිද සියලු ආකාර ලෙඩ සහ සියලු ආකාර රෝග සුව කිරීමටද ඔවුන්ට බලය දුන්සේක. அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீஷர்களை தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். எதர உன்வஹான்சே மே கோலயன்ட உன்வஹான்சேகே ஆதிபத்திய துன்னா உன்வஹான்சே கர்ண தேவல் கிஹில்லா பிட்டகரன்ன. அந்த இடத்திலே இயேசுவானவருடைய சீஷர்களுக்கு அவருடைய அதிகாரத்தை அபிஷேகத்தை கொடுத்தார். அவர் செய்கின்ற காரியத்தை அவர்களும் சென்று செய்யும்படியாக. எமென்ம கோலயன் நவதவாரே உன்வஹான்சே வெதட ஆவித உன்கி ஓன் பகத பிரகாசகிரவே. எனவே அந்த சீஷர்கள் மீண்டும் இயேசுவின் இடத்தில் வந்த பின்பதாக என்ன அவர்கள் அவருக்கு கூறினார்கள்? ஓன் கிவா சுவாமினி உபஹான்சே கியபுதே அபதோலிங் இஷ்டவுனா கியல. அவர்கள் கூறினார்கள், இயேசுவே நீங்கள் எங்களுக்கு கூறியது எல்லாம் நடந்தது என்று. ඉතින් ඔබටත් ඒ කැඳවීම තිබෙනවා. ஆகவே உங்களுக்கும் அதே பிரகாரம் அந்த அழைப்பு காணப்படுகின்றது. மானசிக பிரச்சனவலி அனித் பிரச்சனவலி அசனீபவலி மனுஷ்யாண்ட உன்வஹான்சே சுவய லபாதீமட பென்வாதீமட. அங்கே மன ரீதியாக உடல் ரீதியாக உள ரீதியாக பிரச்சனைகளிலே நோயுற்றிருக்கிறவர்களுக்கு விடுதலையை கொண்டு வரக்கூடிய அழைப்பு உங்கள் மீது காணப்படுகின்றது. எமென்ம யக்ஷ பலவேக வலி மனுஷ்யாங்க நிதாஸ் கரண்ண. அதே போல பிசாசின் கட்டுக்களில் இருந்து மனிதர்களை விடுதலையாக்குங்கள். ஹூனியம் பலவேக வலி நிதாஸ் கரண்ண. சூனிய வல்லமைகளில் இருந்து மனிதர்களை விடுதலையாக்குங்கள். உன்வஹான்சே ஏதே கலா மென்ம அபடத்தே ஆதிபத்திய தீதி வெனோ. இயேசுவானவர் அதை செய்த அது போல அதை செய்யும்படியான அதிகாரத்தை உங்களுக்கும் எனக்கும் அவர் கொடுத்திருக்கிறார். ஏய் அப்பட மேதே இஷ்டகரான புலுவா. ஏன் இதை எங்களால் நிறைவேற்ற முடியும்? ஏட்ட பலவெனி ஹேதுவ மொக்கத்த. அதற்கு முதலாவது காரணம் என்ன? ஏட்ட ஹேதுவ உன்வஹான்சேகே ஆத்மே பலய உன்வஹான்சே அபமத தபா திபெனவ. அதற்கு முதல் காரணம் அவருடைய ஆவியின் வல்லமையை எங்கள் மீது வைத்திருக்கின்றார். ஏ பலய உன்வஹான்சே அப துல பத்கர திபெனவ. அந்த ஆவியின் வல்லமையை எங்களுக்குள்ளே அவர் அங்கே வைத்திருக்கின்றார். ஏ மினிசா ஏ பலய துலிங் அபட மே பலவ தேவல் இஷ்ட கரண்ண புலுவ. எனவே அவருடைய ஆவியினாலே எங்களுக்கு இதை செய்யக்கூடிய வல்லமை காணப்படுகின்றது. இயேசுஸ் வஹான்சே வதுர பௌதிஸ்மே லபுன அவஸ்தாவேதி பைபிளே பிரகாஷ கர திபெனவ. ஆத்மயானன் உன்வஹான்சே மத பரவேக் வகே ஆவா கியலா. அங்கே இயேசு கிறிஸ்து வானவர் ஞானஸ்தானம் பெற்ற சந்தர்ப்பத்திலே ஆவியானவர் ஒரு புறாவை போல அவர் மீது இறங்கினார் என்று வேதம் குறிப்பிடுகின்றது. எமென்ம இத்திஹாசேதி கிதுனு சபாவ ஏ சங்கேத்தே பாவிச்சுக்கல்லா திமெனவா எனாம் பரவியாகே சங்கேத்தே. ஆகவே கிறிஸ்தவ சபைகளும் வரலாற்றிலே அதே முறையை அதே மாதிரியை பயன்படுத்தி இருக்கின்றது. அது ஒரு சமாதானத்தின் அடையாளமாக. ஏன் பிரகாஷவென்னே
සත්‍ය සමාදානය හරි සමාදානය අපට ලැබෙන්නේ මනුෂ්‍යයන් තුලින් නෙමෙයි බව නමුත් ස්වර්ගයෙන් බව ஆகவே அங்கே உண்மையான சத்தியமும் சமாதானமும் மனிதர்கள் மூலமாக அல்ல ஆனால் அது பரலோகத்தின் மூலமாக மனிதர்களுக்கு கிடைக்கின்றது என்பதை அங்கே நாங்கள் அறிந்திருக்கின்றோம் ஏ ஸ்வர்கே தேவியன் மகாசேகேங் அப லபனதே அது பரலோக தேவனிடத்திலிருந்து மனிதர்களுக்கு கடந்து வருகிற ஒரு காரியமாக இருக்கின்றது எமனிசா அப்பட சுத்தாத்மன் மகாசேகே பலே உன்வாசே தீதிபன நிசா அப்பட உன்வாசேகே கிரியா இஷ்ட கரண்ண புல்வா எனவே பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையை தேவனங்களுக்கு கொடுத்திருக்கிறபடியாலே அவர் எங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த கட்டளையை நாங்கள் நிறைவேற்றக்கூடியவர்களாக காணப்படுகின்றோம் ஏ ஆலேப்பே உன்வாசே அப்பட லபாதீதிபெனோ அந்த அபிஷேகத்தை அவர் எங்களுக்கு கொடுத்திருக்கின்றார் மட்ட ஹொந்த கதாவாக் மதக் வேனவா எனக்கு ஒரு நல்ல கதை ஞாபகம் வருகின்றது இதா பலவத்வூ தேவதாசேக்வூ ஜான் வெஸ்லி கேன ஒரு மிக வல்லமையான தேவ ஊழியக்காரனானிய ஜான் வெஸ்லியை குறித்து ஜான் வெஸ்லி உன்வஹான்சே பலவத் லெஸ் பாவிச்சுக்கலா ஜான் வெஸ்லி என்கிற ஊழியக்காரரை தேவன் மிக வல்லமையாக பயன்படுத்தினார் ஓ மாத தேவன் மகான்சே பலவத் ஆலயப்பியாக திபுனா அவர் மீது தேவனுடைய வல்லமையான அபிஷேகம் காணப்பட்டது உதேஸ்நாக்கல தேங்கல போஹோ ஆயகே ஜீவித வினசுனா அவர் பிரசங்கித்த பல இடங்களிலே மனிதருடைய வாழ்க்கை மாறியது பலவத் பரிவர்த்தனை அதிவுனா அங்கு பெரிதான மாற்றங்கள் உண்டானது நமுத் சமாராய் மேகட கமதி வெலாசிட்டியனே ஆனால் சிலர் அதை விரும்பவில்லை தவசக் ஜான் வெஸ்லி எக்க கம்மானிகட எனவேட்ட எக்க டவுமக்கட தேசனா கரன்ன ஒரு நாள் இந்த ஜான் வெஸ்லி ஒரு ஊருக்கு பிரசங்கிக்கும்படியாக சென்ற போது ஏ டவுமே தருணன் தேதனக் தீர்ணயக் கத்த அபி மே மினிஹட கல் கஹல அபே டவுமேங் எலவான் யானவ கியல அந்த நகரத்திலே இருந்த இரண்டு வாலிபர்கள் எண்ணினார்கள் இவருக்கு நாங்கள் கல்லெறிந்து இவரை இந்த இடத்து விட்டு துரத்துவோம் என்று ஜான் வெஸ்லி மேதே தனகன ஹிட்டியனே ஜான் வெஸ்லி இதை குறித்து அறிந்திருக்கவில்லை ஓதன் டேவிட் தேசனா கரன்ன படங்க கத்த அவர் அந்த இடத்துக்கு வந்து பிரசங்கிக்க ஆரம்பித்தார் எலி மகான் பிரசிமாக் தேபுவா அது ஒரு வெளிக்கூட்டமாக காணப்பட்டது திமே தருணன் தேதன கல்கஹன்ன சூதானாம்புனா இந்த இரண்டு வாலிபர்களும் கல்லடிப்பதற்கு ஆயத்தமாக இருந்தார்கள் நமுத் ஓன் டிகா துரின் ஹிட நிசா ஓன் டிகா அவர்கள் மிகவும் பின்பதாக இருந்தது நிமித்தமாக அவர்கள் முன்னோக்கி வர ஆரம்பித்தார்கள் அவருக்கு அருகே சென்று இந்த கல்லினால் அவருக்கு எரியும்படியாக அவர்கள் அருகே வந்த போது சுதாத்மன் மகான்சகே ஆலேபிய மே மனுஷ்யகே மூனமதி தாமத் பலவத்வ திபுனா அவர்கள் முன்பதாக வந்த பொழுது பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் இந்த மனிதருடைய முகத்தின் மீது வல்லமையாய் காணப்படுவதை அவர்கள் கண்டார்கள் வெஸ்லிகே முகனே ஆலேபென் பெபலிமின் திபுனா அந்த பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தினால் ஜான் வெஸ்லினுடைய முகம் அங்கே பிரகாசிப்பதை அவர்கள் கண்டார்கள் எக்கதாருனே அனிதாருனே டேர்ல கியூவா மே மனுஷ்யக் நெமே மே தேவி கெனக் கியதா அந்த ஒரு வாலிபன் மற்ற வாலிபனிடத்தில் திரும்பி கூறினார் இது ஒரு மனிதன் அல்ல ஒரு கடவுள் என்று ஓனே தேசனா வாசன படங்கத்த அவர்கள் அந்த பிரசங்கத்தை கேட்க ஆரம்பித்தார்கள் ஏ தேசனா ஓங்கே ஹதவாத் வல்ட காவாதின படங்கத்த அந்த பிரசங்கம் அவருடைய இதயத்தை துளைக்க ஆரம்பித்தது அசன விட டிக்கெட் டிக்க அத்தரிலா ஏ கால் பிமட வெட்டுனா அவர்கள் அந்த பிரசங்கத்தை கேட்க துவங்கின பொழுது அவர்கள் அந்த கைகளிலே வைத்திருந்த கல்களை கைவிட ஆரம்பித்தார்கள் ஓ பிரகாசகல வச்சன ஓன் பிலிகத்த அவர்கள் கூறின அந்த வார்த்தைகளை அங்கே அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் தேவன் மகான்சே ஓட்ட ஸ்பர்ஷ லபாதுண்டா தேவன் அவர்களை தொட்டார் எமேட பசுவ ஜான் வெஸ்லி சனக மத்தட்ட கியா அந்த ஆராதனையின் பின்பதாக ஜான் வெஸ்லி ஜனங்கள் நடுவிலே சென்றார் அவன் ஆச்சார கிரமின் எனவிடமே தருணன் தெதினத் தம்புனான் அவர்களை அவர் சந்தித்த அந்த சந்தர்ப்பத்தில் இந்த இரண்டு வாலிபர்களையும் சந்தித்தார் ஏ தருணன் தெதினத் ஆச்சார கெருவா அந்த இரண்டு வாலிபர்களுக்கும் வாலிபர்களையும் அவர் கனப்படுத்தினார் தென் இஸ்ல்லா எக தருணன் கியூவா மே மனுஷ்யக் நெமே மே தேவிவரேக் கியலா அதிலே ஒரு வாலிபன் கூறினார் இது ஒரு மனிதன் அல்ல கடவுள் என்று அபே வெஸ்லி ஓன்ட ஆச்சார கல முகதேதி அங்கே ஜான் வெஸ்லி அவர்கள் அவர்களை வணங்கி கனப்படுத்திய போது அனிதார்ன ஹர்ல கியூவா மொஹு மனுஷ்யக் தமாய் கியலா அந்த வாலிபன் மீண்டும் கூறினார் இல்லை இவர் மனிதனே தான் என்று நமு தேவியன் வஹான்சே வகே மனுஷ்யக் ஆனால் தேவனை போன்ற ஒரு மனிதன் என்று கூறினார் தேவியன் வஹான்சேகே ஆலேபே தேன மனுஷ்யக் தேவனுடைய அபிஷேகம் இருக்கிற ஒரு மனிதன் என்று கூறினார் ஏ ஆலேபே சுல அபி கிரியாக்கல யுதோய் அந்த அபிஷேகத்தில் நாங்களும் செயல்பட வேண்டியது அவசியம் ஒப்ப தேவியன் வஹான்சேகே சுவக்ரிமே பாலிய தொழில் கிரியா கரான் நீங்கள் தேவனுடைய சுகப்படுத்தும் வல்லமையினாலே கிரியை செய்யுங்கள் ஏ சுவைய உபடத் லபான்ன புல்லு அந்த சுகத்தை நீங்களும் பெற்றுக்கொள்ளலாம் விடுதலையாக்குகின்றார் உடைப்புகள் ஏ சியால் நெங் உன்வஹான்சே பாலானே மனுஷ்யன் நிதாஸ் கரான் இது எல்லாவற்றிலும் இருந்து மனிதர்களை விடுதலையாக்குவதே அவருடைய எதிர்பார்ப்பாக காணப்படுகின்றது ஒபடாதே நிதாஸ் லபாகன்ன புலுவா உங்களுக்கும் அந்த விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியும் அப்பட புதும தேவால் அதீதே வேலாதி வென்ன புலுவா எங்களுக்கு பல்வேறு விதமான காரியங்கள் எங்கள் எதிர்காலத்திலே நடந்திருக்கலாம் நரக தேவால் மோசமான காரியங்கள் நபுரு தேவால்
மோசமான காரியங்கள் யக்ஷியாக கிரியாத்துலிங் பிசாசின் காரியங்கள் கூட அப்பட விருத்தவ சிட்டின் ஆயத்துலிங் எங்களுக்கு விரோதமாக இருக்கக்கூடிய நபர்கள் மூலமாக அப்பே வரதி தீரன துலிங் எங்களுடைய பிழையான தீர்மானங்களினால் அப்பே துலத்திபன பாபே அனிசா எங்களுடைய பாவத்தின் நிமித்தமாக ஆத்மார்த்த காமி பாவே அனிசா எங்களுடைய சுயநலத்தின் நிமித்தமாக நோயக் நோயக் தே அதி அப்பே அதீத்தே எங்களுடைய இறந்த காலத்தில் பல்வேறு விதமான அந்தகாரங்கள் காணப்படலாம் இன்னும் பல பேர் இன்னும் அந்த இறந்த காலத்திலே தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஏ அதீதே தேவல் நிசா உண்ட அத ஜீவத் என்னவே ஹரியட அந்த இறந்த காலத்தில் நடந்த காரியங்கள் நிமித்தமாக அவர்கள் இன்று சரியான ஒரு வாழ்க்கையை வாழ முடியாது இருக்கிறார்கள் நமது இயேசு மகான்சே அப்பவ நிதாஸ் கரன்ன பலன்னே ஆனால் இயேசு கிறிஸ்துவானவர் எங்களை அதிலிருந்து விடுதலையாக்க விரும்புகிறார் ஒபதுலிங் அன்னாயவ நிதாஸ் கரன்ன பலன்னே உங்கள் மூலமாக மற்றவர்களையும் விடுதலையாக்க விரும்புகின்றார் தாவீத் துமா சுத்த லியவெல்லே கீதாவலிய 25 7 மே ஆகாரம் பிரகாசிக்கிறார் அங்கே தாவீது சங்கீதக்காரர் அவர் சங்கீதம் 25வது அதிகாரத்தில் 7வது வசனத்தில் இவ்வாறு கூறுகின்றார் சுவாமினி மாகே யவ்வன வயசே பவுவாத் මාගේ අපරාධවත් සිහි නොකළ මැනව. ස්වාමිනි, ඔබගේ යහපත්කම නිසා ඔබගේ කරුණාව පරිද්දෙන් මා සිහි කළ මැනව. එන් ඉලවයදින් පාවංගලයුම් එන් මීරිදල්ගලයුම් නිනයාදිරුම් කර්තාවේ. උම්මුඩේ තයවින් නිමිත්තම් එන්නේ උමද කිර්බයින් පඩියේ නිනෙත්තරුළුම්. தாவீத் குமார் தேதன கியுவே தாவீது இந்த இடத்தில் என்ன கூறுகின்றார் மாகே அதீதே தருண காலே பாபேன் வலி மாவ நிதாஸ் கரன்ன கியா என்னுடைய இறந்த கால என்னுடைய வாலிப நாட்களின் பாவத்தில் இருந்து என்னை விடுதலையாக்கும் என்று கேட்கின்றார் எமனிசா கருணா கல்ல ஒப அதீதே ஜீவத் வென் நெபா ஆகவே நீங்கள் அந்த இறந்த காலத்தில் இன்றும் வாழ வேண்டாம் அதீதே பிரச்சன பந்தின் துல ஜீவத் வென் நெபா இறந்த கால பிரச்சனைகள் கட்டுக்களோடு இன்றும் வாழ வேண்டாம் இயேசு மகான் நிதாஸ் லபாகன்ன இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அந்த விடுதலையை பெற்றுக் கொள்ளுங்க என்ன ஒபட புலுவாங்க அன்னாடு கிளை ஏ நிதாஸ் லபாதேன் அதே போல உங்களுக்கு முடியும் நீங்கள் சென்று மற்றவர்களுக்கும் அந்த விடுதலையை பெற்றுக் கொடுப்பதற்கு பவுல் துமா பிலிப்பி துமினி பரிச்சேதே மே ஆகாரே பிரகாச கருவா அங்கே பவுல் அடியார் அவர்கள் பிலிப்பியர் 3வது அதிகாரம் 13வது 14வது வசனங்களில் இவ்வாறு கூறுகின்றார் சகோதரேனி மம தவமத் அல்லாஹ் கத்தமி நொசிதமி நுமுத் எக்கக் கரமி எனம் பஸ்ஸென் திபன தே மதக நேதிகொட இஸ்ஸரஹட திபன ஏவா தேசம பலாகின யமின் கிறிஸ்துஸ் இயேசுஸ் வஹன்சே துல දෙවන් වහන්සේගේ උතුම් කැඳවීමේ දිනුම පිණිස දිනුම් පළ කරා දුවමි. සගෝදරරේ, අදේ පිටිත්තු කොණ්ඩේන් என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன். பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்திய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன். முகந்தே பதவியில் அப்படி கியான்னே இந்த வசனங்கள் எங்களுக்கு என்ன கூறுகின்றது பவுல் துமா கியனா மகே அதீதே திபுனதே மம் பிட்டுபச தபான் யானவ கியல அங்கே பவுல் அடியார் அவர்கள் கூறுகிறார்கள் என்னுடைய இறந்த காலத்தை என் பின்பதாக நான் வைக்கப் போகிறேன் மம அமதக் கரான் யானவ கியல நான் அதை மறக்கப் போகின்றேன் எமென்ம மம இதிரே திபுனதே தேச பலாகன இதிரேட யானவ கியல அதே போல நான் எனக்கு முன்பதாக வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பந்தய பொருளுக்காக நான் முன்னோக்கி ஓடப் போகின்றேன் தேவியன் மகான்சே மாதுளி கரான் யான தேவேத மம கமன் கண்ணவ கியல தேவன் எனக்காக செய்ய போகக்கூடிய எதிர்கால காரியத்திற்காக நான் முன்னோக்கி பயணிக்கப் போகின்றேன் என்று அவர் கூறுகிறார் அப்பி தாம போஹோ விட மொகாத கரான்னி அதீதே ஜீவத் வென் ஆனா நாங்கள் अनेक வேளைகளில் என்ன செய்கின்றோம் நாங்கள் இறந்த காலத்திலேயே நின்று விடுகின்றோம் அட கிரிக்கெட் மேட்சாக் பால்ன கொட்ட ஒரு கிரிக்கெட் விளையாட்டை பார்க்கும் பொழுது ஹரி அலங்கார மொஹதாக் நான் ஹொத மொஹதாக் අපි ඉන්ට්‍රස්ට් එකට වැඩි වෙන මොහොතක් තමයි මොන හරි මොනවාද රීප්ලේ එකක් තියෙනකොට. ඒගොල්ලෝ අන්ද විලයාටිලේ මිගවම ஒரு පිටිත ஒரு කාර්යම් දාන ඒදාවද ஒரு අලගාන ஒரு ස්වාරසියමාන ඒ කාර්යම් නඩකමුළුද අද මීන්ඩම් මීන්ඩම් රීප්ලේ ආක කාටුවාර්ගල්. ඒතර රූපායනේ පින්තූරු නිකන් හිමින් හිමින් යන්නේ. අපොළුද අන්ද පඩංගල එලා මිග මෙදුවාග නගරුම්. පන්දුව මෙහෙම හිමින් හිමින් එනවා. අන්ද පන්දු මිග මෙදුවාග වරුම්. பேட் එකත් හිමින් හිමින් ඉදිරියට එනවා. අන්ද තුඩුපාටමම අන්ද බැටුම් මිගව මෙදුවාක වරුම්. සියල්ලම හිමින් වෙන්නේ. எல்லாம் මිග මෙදුවාක නඩක්කුම්. අපි බලනවා ආසාවෙන් මොකද දැන් වෙන්නේ යන්නේ කියලා. නංගල් අන්ද නේරතිල පාර්ථ කොണ്ടിരിക്കും. என்ன இந்த இடத்தில் நடக்கின்றது என்று. මේ බොහෝ විට අපේ ජීවිතේත් ඒ ආකාරයෙන් තමයි ජීවත් වෙන්නේ. එඟුඩේ වල්කීම් සිල වේලේ இந்த காட்சியை போலதான் காணப்படுகின்றது. අපේ අතීතේ අපි රීප්ලේ කරනවා හැමදාම. නංගල් එඟල් இறந்த காலத்தை எப்பொழுது மீள மீள නංගල් அதை நினைவுபடுத்தி கொண்டிருக்கின்றோம். ඒ නිසා අද දවසේ අපිට ජයග්‍රහණයක් නැහැ. ஆனால் எங்களுக்கு இன்று வெற்றி இல்லாமல் இருக்கின்றது உன்வஹான்சே அப்ப அதீதே நிதாஸ் கரன்ன பலன்னே தேவன் எங்களை எங்கள் இறந்த காலத்திலிருந்து விடுதலையாக்க விரும்புகின்றார் உம்மட புலுவாங்க ஏதே அன்னாயிட்ட பிரகாசம் கரன்ன உங்களுக்கு முடியும் இதே காரியத்தை மற்றவர்களுக்கும் அறிவிப்பதற்கு தவது உன்வஹான்சே அப்பவ அசனீபவலிங் சுக கரன்ன பலாகன சிட்டின்னே அதே போல தேவன் எங்களை எங்களுடைய சுகவீனங்களிலிருந்து சுகப்படுத்த விரும்புகின்றார்
வைத்தியவரும் அப்படி கேன பிரதிகாரணிசாபி தேவன் வாஞ்சன் பிரசன்சா கண்ணுவா வைத்தியர்கள் எங்களுக்கு கொடுக்கக்கூடிய வைத்தியத்திற்காக நாங்கள் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம் அவர்களுக்காக ஏக யாபந்தயா அது மிக நல்ல காரியம் நமுத் அபதன்னா அப்பே இயேசுஸ் மகான்சட அப்பட சுவே லபா தென்ன புலுவாங்க நாங்கள் அறிந்திருக்கிறோம் அதே போல இயேசு கிறிஸ்துவுக்கும் எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுக்கு சுகத்தை கொடுக்க முடியும் என்று நாங்கள் அறிந்திருக்கின்றோம் யாக்கோ பொதே கத்ருவரியா மே ஆகாரே பஸ்வனி பரிச்சேதே பிரகாசகருவ அங்கே யாக்கோபு புத்தகத்தை நிறுவியவர் இவ்வாறாக கூறுகின்றார் நும்பலா அத்தரன் யாமேன் ரோகாத்துரவ சிட்டின்னேது ஓஹு சபாவே வடிமஹல்லாண்ட ஹண்ட கசாவா ஓஹு சுவாமின் வஹசேகே நாமேன் ஓஹுட தெல்லாலே பகொட ஓஹு உதிசா யாத்ஞா கரத்வா எவிட்ட அதஹில்லை யாத்ஞாவேன் ரோகாத்துரையாட்ட சுவய லபே சுவாமின் வஹசே ஓஹு நகிட்டுவனவா அத ஓஹு பாப்பயான் கர திபேனம் ஏவா ஓஹுட கமா கருணு லபே உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள் அப்பொழுது விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை இரட்சிக்கும் கர்த்தர் அவனை எழுப்புவார் அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும் எதனை யாக்கோப் குமார் தக்கியானே இந்த இடத்துல யாக்கோபு என்ன கூறுகின்றார் அப்பட்ட அசனீபனான் உங்களுக்கு சுகம் இல்லை என்றால் சபாவே வடிமஹாலான் கண்ணவான் நக்கியா சபையில் இருக்கக்கூடிய மூப்பர்களை அழைத்து ஓ நவித் அவர்கள் வந்து ஆலேப கரமே அவர்கள் உங்களை என்னையினால் அபிஷேகம் பண்ணி உங்கள் மீது கரங்களை வைத்து ஜபித்து தேவனிடத்தில் வேண்டிக் கொள்வார்கள் என்று என்ன அவர் உங்களுக்கு தேவன் உங்களுக்கு அப்பொழுது சுகத்தை கட்டளிடுவார் என்று அதை நீங்கள் நம்புங்கள் அதாபி தியாஜா கண்ணவெல்லாவே இன்று நாங்களும் ஜபிக்கும் பொழுது மக்னிசாத சபாவே இத்திஹாசே இதாமத் வெதகத் கொடசக்வி திபென்னே திவ்ய சுவய அங்கே சபை வரலாற்றிலே மிக முக்கியமான ஒரு பகுதியாக காணப்படுகிறது தெய்வீக சுகமாக காணப்படுகின்றது எமென்ம தேவியன் மகான்சே உன்வாசகே செனகவ ஈஜிப்துவே வஹால் கமே நிதாஸ்கலவிட்ட அதே போல தேவனானவர் அங்கே அவருடைய ஜனங்களை எகிப்து தேசத்திலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி கொண்டு வந்த பொழுது ஓன் ரத்து முகுதல் அகட்டாவ அவர்கள் செங்கடல் முன்பதாக வந்தார்கள் நமுத் ஓன் பிட்டுப்பாசுவ ஈஜிப்துவே ஹமுதாவ ஓன் நத்திகரண்ட எமீன் சிட்டியே ஆனால் அதே சந்தர்ப்பத்தில் அங்கே எகிப்து தேசத்தினுடைய இராணுவமானது அவர்களை அழிக்கும்படியாக அவர்கள் பின்பதாக தொடர்ந்து வந்து கொண்டிருந்தார் தேவன் மான்சே ஹாஸ்கமக் தொலிங்கே ரத்து முகுத தெபே கருவ ஆனால் தேவன் ஒரு அற்புதத்தின் மூலமாக அந்த செங்கடலை இரண்டாக பிளந்தார் ஓன் எஹா பெத்தட கமான் கத்தா நிதஹஸ்வ ஜனங்கள் அந்த கடலை கடந்து அடுத்த பக்கத்துக்கு சென்றார்கள் நமுத்தே பலவத் ஹாஸ்கமட பசுவ ஓன் வனாந்தர பலாத்தகட அதுல்லுனா ஆனால் அந்த பயணத்தை அந்த அற்புதமான பயணத்துக்கு பின்பதாக அவர்கள் ஒரு வனாந்தரமான பயணத்தை தொடர்ந்தார்கள் காந்தாரே ஒரு வனாந்தரத்திலே தமஸ்துனாக் பதுரதி முன்ன மூன்று நாட்கள் அங்கே தண்ணீர் இல்லை மம அவருது கானாக் நுவர நகரே சேவை கருவா நான் சில வருடமாக அங்கே கண்டி நகரத்திலே நான் ஊழியம் செய்து வந்தேன் அப்பி சிட்டு எக்க நிவசக்க மாச ஹயக்கட பாமன காலையகட அப்பட வாத்துர லெவுனே நாங்கள் இருந்த ஒரு வீட்டிலே ஆறு மாத காலமாக அங்கே தண்ணீர் வரவில்லை ஏ காலே இத்தாமத்ம துஷ்கர காலைய அந்த காலம் மிகவும் ஒரு கடினமான காலம் ஏ ஜாலே வாத்துர நத்திவிட்ட இத்தாமத்மா மாறுவே ஏனென்றால் தண்ணீர் கிடைக்காத பொழுது அது மிகவும் ஒரு கடினமான சூழ்நிலை டேங் மே செனகட மே பிரச்சனை திபென் இந்த ஜனங்களுக்கும் இப்பொழுது அதே விதமான ஒரு பிரச்சனை காணப்படுகின்றது ஏவிட்ட இன் பசுவ ஓன்ட ஜாலைய திபென உல்பதாக் லபுனா ஆனால் அதன் பின்பதாக அவர்களுக்கு தண்ணீர் ஊற்றிருக்கின்ற ஒரு கட்பாறை அவர்களுக்கு கிடைத்தது ஏ பலாத்தே நாம மாறா அந்த மாறா என்கின்ற இடத்தில் அவர்களுக்கு தண்ணீர் கிடைத்தது மாறா கேன வச்சனே தேரும தித்தகாம மாறா என்கின்ற வார்த்தையினுடைய அர்த்தமானது கசப்பு இது மோன் துவல கீழமே வதுர போன படங்காத்த இவர்கள் ஓடி சென்று அந்த தண்ணீரை பருக ஆரம்பித்தார்கள் வதுர காத்த காமமே எலியட தம்ம நேவதவாரே ஆனால் அந்த தண்ணீரை அருந்திய உடனே அவர்கள் அதை உமிழ்ந்தார்கள் மக்னிசாதமே வதுர எத்தராம் தித்தாய் காரணம் அந்த தண்ணீர் மிகவும் கசப்பாக காணப்பட்டது எவிட்ட ஓன் கொதுரன படங்காத்த அதன் பின்பதாக அவர்கள் முறுமுறுக்க ஆரம்பித்தார்கள் மோசஸ்ட மண்ணின படங்காத்த மோசையை திட்ட ஆரம்பித்தார்கள் எவியான் மகான்சிட வேறதுக்கான படங்காத்த கடவுளுக்கு குற்றம் சாட்ட ஆரம்பித்தார்கள் அமாரு தத்துவ மிகவும் கடினமான சூழ்நிலை நம்ம தேவன் மகான்சே மோசஸ்ட கியூவா ஒப லீ கேபல்ல கரகன ஏ தித்த பதுரட தமன்ன கியலா ஆனால் தேவனானவர் அங்கே மோசைக்கு கட்டளையிட்டார் அங்கே ஒரு கோலை எடுத்து அந்த தண்ணீரிலே போடும்படியாக மோசஸ் ஏதே கீ கருவி கருவ மோசையை தேவன் கூறிய பிரகாரம் அதை செய்த போது எவிட்ட ஏ தித்த வதுர பனி ரசத்தை ஹருணா அப்பொழுது அந்த கசப்பான தண்ணீர் அங்கே இனிமையான தண்ணீராக மாறியது இன் பசுவ தேவியான் வஹான்சே மே வச்சனிய ஓன்ட பிரகாஷ் கருவா நிக்மயாம போதே பாலஸ்வரி பரிச்சேதே அதன் பின்பதாக அங்கே தேவனானவர் இவ்வாறு அவர்களுக்கு கூறினார் நும்பே தேவி சுவாமின் வஹசேகே ஹாண்டட நும்ப ஓனா கமின் அஹங்கந்தி உன்வஹசேகே அஸ் ஹமுவெஹி ஹரிவ திபனதே கொட்ட உன்வஹசேகே ஆத்ஞாவலட்ட கந்தெமின் உன்வஹசேகே சியலு நியோக ரட்சா கரண்ணினம் மிசரவருன் பிட்ட மா பெமினெவு ரோகவலின் எக்கக்வாத் நும்ப பிட்டட நொப்பமுணுவான் நெமி
මට්නිසාද මම වනාහි නුඹ සුව කරන්නාව ස්වාමින් වහන්සේයයි කීසේක. நீ உன்னை தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார். ஏ பாதையே தேவியன் மகான்சே குமார் பிரகாஷகருவே, அந்த வார்த்தையில் தேவன் என்ன கூறினார்? மம தமாய் ஒபட்ட சுவே தென தேவியன் மகான்சே, நானே உங்களுக்கு சுகத்தை கொடுக்கிற தேவன். ஒப்ப வனாந்தரையாக இன்ன புழுவான், நீங்கள் வனாந்தரத்தில் காணப்படலாம். தித்த வத்துர மத்திய இன்ன புழுவான், கசப்பான தண்ணீரிலே காணப்படலாம். நமுத் மம தமாய் சுவேதென தேவியன் வஹான்ஸ், ஆனால் நானே உங்களுக்கு சுகம் கொடுக்கும் தேவனாக இருக்கின்றேன். ஒபட்டே சுவையாத லபாண்ட புழுவா, இன்று உங்களுக்கு அந்த சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியும். எமென்ம ஒபட்ட புழுவாங் ஏ சுவைய அன்னாயிட்ட கெனையான், அதே போல அதே சுகத்தை மற்றவர்களுக்கும் நீங்கள் கொண்டு செல்ல முடியும். தேவியன் மகான்சே, சுவதேன தேவியன் மகான்சே, எங்கள் தேவன் சுகமளிக்கும் தேவன். இயேசு மகான்சே நாமே துளி, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இது நடக்கும். அவசான வாஷே, இறுதியாக உன் மகான்சே பலன்னே அப்பவ சேம பேண்டிமக்கிங் நிதஹாஸ்கரான், இறுதியாக அங்கு தேவன் எதிர்பார்ப்பது எங்களை எல்லா கட்டுக்களிலும் இருந்து சிறையிருப்புகளிலும் இருந்து விடுதலையாக்குவதற்கு. அப்பவ சேம பீட்டத பாவேக்கிங் நிதஹாஸ்கரான், அங்கே எங்களை சுற்றி நெருக்கி நிற்கக்கூடிய எல்லா நெருக்கங்களிலும் இருந்து எங்களை விடுதலையாக்க தேவன் விரும்புகின்றார். எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அழுத்தங்களில் இருந்து எங்களை விடுதலையாக்க தேவன் விரும்புகின்றார். நாங்கள் மீண்டும் ஒருமுறை லூக்கா 4:18 வசனத்தை வாசிப்போம். சுவாமின் வஹன்சேகிய ஆத்மையான மாப்பிட்டய, பீடித்தாண்ட நிதாச தீமட்ட, கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும். அது அப்பவாட்ட போஹோ அய மத இதாமத் அதிக தத மானசிக பீடன திபெனோ, இன்று எங்களை சுற்றி இருக்கக்கூடிய ஜனங்கள் மத்தியிலே மிகவும் கடினமான ஆழமான மன அழுத்தம் காணப்படுகின்றது. தொம்னச திபெனோ, அங்கே மிக பெரிதான ஒரு மன உளைச்சல் காணப்படுகின்றது. ஆததிய திபெனோ, அவர்களுக்கு ஒரு பெரிதான மன அழுத்தம் காணப்படுகின்றது. ஓன்ட சமாட கெலிங் ஹிதன்னவத் பரி தத்வயக் சிட்டின்னே, அவர்களுக்கு சரியாக சிந்திக்க முடியாது இருக்கின்றது. சமாரா திவினசாக அன்னபால்னோ, சிலர் தற்கொலை செய்து கொள்ள எண்ணுகிறார்கள். ஒப்ப ஏ தத்வ இன்ன புழுவாங்க, நீங்களும் இன்று அந்த நிலையில் காணப்படலாம். நமுத் இயேசு மகான்சேட்ட ஹக்கியாவ திபெனவா ஏ ஆயட்டாத் ஒபட்டாத் சமாதானிய சுவை லபாதென்ன, ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்கு வல்லமை இருக்கின்றது உங்களுக்கும், அதே போல இப்படியாக இருக்கக்கூடிய மற்ற ஜனங்களுக்கும் உங்கள் மூலமாக விடுதலை கொண்டு வரும். உன்மகான்சகே பாலியதுலி மனுஷியான் நிதாஸ்வினா அதத், இன்றும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினாலே ஜனங்கள் விடுதலையை பெறுகிறார்கள். மானசிக பீடனே, மன அழுத்தத்தில் இருந்து, அங்கே அதில் இருக்கக்கூடிய உளைச்சலில் இருந்து, அது எல்லாவற்றிலும் இருந்து விடுதலையை பெற்றுக் கொள்ள முடியும். இயேசு மகான்சகே நாமே துளி, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால். எமென்ம ஒபட்ட புல்லுவாங் ஏ நிதஹச அன்னாயடத் பென்வாதென், அதே போல் உங்களுக்கு முடியும் அதே விடுதலையை மற்றவர்களுக்கும் கொண்டு செல்வதற்கு. அதோபட இதாமத் பலவத் சாட்சியாக அசாந்த தங்க அவஸ்தாவை அபித்தி வேணும். இப்பொழுது ஒரு ஒரு வல்லமையான ஒரு சாட்சியை கேட்பதற்கான ஒரு சந்தர்ப்பம் இருக்கின்றது. மமிலினா சகோதரி ஆஞ்சனி டெவில்லா ஏகே கதாவதன் பிரகாசகரான இன்பசுவ ஏ அலங்கார கீதையாக காயன்னவா. இப்பொழுது நாங்கள் சகோதரி அஞ்சனி அவர்களுடைய சாட்சியை கேட்க போகின்றோம். அதன் பின்பதாக ஒரு அழகான பாடலைக்கும் நாங்கள் செவி கொடுக்க போகின்றோம். මගේ ජීවිතයේ දෙවියන් වහන්සේ කර තිබෙන හාස්කමක් ඔබ සමග බෙදා ගැනීම ගැන මං මේ අවස්ථාව ගැන මං උන්වහන්සේට ස්තුතිවන්ත වෙනවා. අවුරුදු 6කට ප්‍රථමයෙන් මගේ දෙවනි හාස්කම් දරුවා ඉපදුනා. මගේ දෙවනි දරුවා ඉපදුනායින් පසුව ජීවිතය ඇත්තටම සුන්දර ජීවිතයක් අපි ගත කරේ. මට දරුවෝ දෙදෙනෙක් හිටියා. ඉතාමත් හොඳ ස්වාමි පුරුෂයෙක් සිටියා, තවමත් සිටිනවා. ජීවිතේ ඉතාමත් සුන්දරව තිබුණා. නමුත් සුමානයක් දෙකක් ගත වුණයින් පසුව මට දැනුණා මං තිස්සෙම දුකින් හිටියේ. තිස්සෙම මගේ සිතුවිලි දුක්බරව සිටියේ. කිසි දෙයකින්වත් ප්‍රීතියක් ලැබුණේ නැහැ. ජීවිතේ මට අලුතෙන් දරුවෙක් සිටියා. නමුත් මට කිසිම ප්‍රීතියක් තිබුණේ නැහැ. ජීවිතේ එපා වෙලා මට තිබුණේ. තව දුරටත් ගියාම මං හැම දෙයකටම තරහ ගන්න පටන් ගත්තා. ළමයි මගේ පළවෙනි දරුවා එවිට අවුරුදු 2යි. මම කෑ ගහන්න ගත්තා හැම දෙයකටම. මම තරහ ගන්න පටන් ගත්තා. මෙහෙම යද්දි මාස සුමාන කිහිපයක් ගත වුණායින් පස්සේ, මාස 1ක් 2ක් ගත වුණායින් පස්සේ මගේ සිතුවිලි තවත් දුරට බැරෑරුම් බවට හැරුණා. මගේ ජීවිතය අන්තිමටම නැති කරගන්න විතරයි මම හිතාගෙන හිටියේ. මට දැන් ඇති
මේක ඇති. දැන් ජීවිතය නිම කරන්නට අවශ්‍යයි. මෙහෙම මම දෙවියන් වහන්සේ දැනගෙන සිටියේ මේ වෙනකොට. දෙවියන් වහන්සේගේ කරුණාව අත්දැකලා සිටියේ. ඒ නිසා මම උන්වහන්සේට හැරිලා කිව්වා ස්වාමිනී ඇයි මම මෙහෙම වද විඳින්නේ? ඇයි මම මෙහෙම සිතුවිලි මට එන්නේ? මම ඔබ වහන්සේ දන්නවා. ඔබ වහන්සේ මේ තත්වෙට මට එන්න ඇයි ඉඩ හැරියේ කියලා මං උන්වහන්සේත් එක්ක තරහ වුණා. ළමයි දෙන්නෙක් ඉන්න නිසා මට යාඥා කරන්නවත් උන්වහන්සේගේ වචනය කියවන්නවත් වෙලා නැහැ කියලා මං මටම කියාගත්තා. ඉතින් මම යාඥා කරන එක නැවැත්තුවා. උන්වහන්සේගේ වචනය කියන එක නැවැත්තුවා. කියවන එක නැවැත්තුවා. උන්වහන්සේගේ කටහඬ අහන එක නැවැත්තුවා. මාස 8ක් මං මෙහෙම වින්දා. අන්තිම වෙද්දි අන්තිම මාස 2 විතර 30ෙම මගේ මනසේ තිබ්බේ සිය දිවි නසා ගැනීම පමණයි. කොයි වෙලාවටද කරන්නේ? කොතනද කරන්නේ? කොයි කොහොමද කරන්නේ? ඒ ඔක්කොම මම හිතාගත්තා. අන්තිමටම මං දන්නේ එක වෙලාවක මට දැනෙන්න පටන් ගත්ත නැහැ. මට චූටි කුඩා අවුරුදු 2 අතේ බබෙක් ඉන්නවා. කොහොමද මම මේගොල්ලන්ව දාලා මගේ ජීවිතේ ගන්නෙ කියන සිතුවිල්ල නිකන් ආවා ඔළුවට. ඉතින් මාස 8කට පස්සේ මම දෙවියන් වහන්සේට නැවත හැරුණා. මම උන්වහන්සේට කිව්වා ස්වාමිනී ඔබ වහන්සේට පමණයි මේ මානසික ආතතියෙන් මාව සුව කරන්න පුළුවන්. මානසික ආතතියට වෙන කොහෙත්ම සුවයක් නැහැ. ඔබ වහන්සේට පමණයි මාව සුව කරන්න පුළුවන්. ඒ නිසා මං උන්වහන්සේට නැවත හැරුණා. උන්වහන්සේට යාඥා කරා. මං මෙතන අද ඔබත් එක්ක සිටින්නේ මේ කතාව ඔබත් එක්ක බෙදාගන්නේ උන්වහන්සේ මගේ ජීවිතයට ගෙනාපු සුවය හින්දා පමණයි. නැත්තම් මම ජීවතුන් අතර නැහැ අද. උන්වහන්සේ දවසින් දවස සුමානෙන් සුමානේ මගේ මනස සුව කරා. අද මම නැවතත් මේ දේවස්ථානයේ සේවය කරනවා. ඒ උන්වහන්සේගේ කරුණාව හින්දා පමණයි. උන්වහන්සේගේ සුවය හින්දා පමණයි. එනිසා මම උන්වහන්සේට ප්‍රශංසාව සියලු මහිමය දෙනවා. උන්වහන්සේට කරන්න පුළුවන් දේ පමණයි උන්වහන්සේ මගේ ජීවිතේ කරේ. මට කරපු දේ උන්වහන්සේට ඔබ තුලත් කරන්න පුළුවන්. අද මෙතන ඉන්නවා නම් මානසික ආතතියෙන් පෙළෙන ඕනම කෙනෙක් ඉන්නවා නම් ඔය වගේ සිතුවිලි ඔළුවට එන ඕනම කෙනෙක් ඉන්නවා නම් අද උන්වහන්සේට ඔබව නිදහස් කරන්න පුළුවන්. මම සිටින්නේ මාව නිදහස් කරපු හිඳයි. ඒ දේම ඔබටත් කරන්න පුළුවන්. Oh,
විශ්වාස කරනවා සහෝදරී ආංජනීගේ ඒ බලවත් සාක්ෂියෙන් ඔබට බලවත් ශක්තියක් ලැබුණා කියලා. නාංගල් නම්බුගින්රෝ මේ සහෝදරුන්ගේ සාක්ෂීන් මූලමාක නිංගල් බලපටිරපීර්ගල් එන්ට්‍රේ. ඔබේ ඇදහිල්ල වර්ධනය වුණා කියලා වැඩි වුණා කියලා ඔබට අතේ දේ ලබා ගන්න. නාංගල් නම්බුගින්රෝ මුගේ විශ්වාසෙම ඉපොළුදු පෙරහි இருக்கும் එන්ට්‍රේ. අපි ඔබෙන් යාච්ඤා කරන්න යනවා. නාංගල් උඹලකාක ජෙබික විරුඹුගින්රෝ. දෙවියන් වහන්සේ අසනීප තත්වයක් තිබුණත් நீங்கள் ஒரு சுகவீனமுற்ற சூழ்நிலையில் இருந்தாலும் மானசிக வேட்டீமாக திபுனத் இல்லாவிட்டால் மன உளைச்சலிலே மன கஷ்டத்திலே நீங்கள் காணப்பட்டால் இன்று தேவன் உங்களுக்கு ஒரு சுகத்தை கொடுக்கும்படியாக எமென்ம ஒப கவதாவத் இயேசுஸ் மகான்சேகே கருணாவ ஒபே ஜீவிதேட லபா அதுவ நத்னாம் அதேபோல நீங்கள் தேவனுடைய கிருபை அனுகிரகத்தை உங்களுடைய வாழ்க்கையிலே இதுவரை பெற்றிராவிட்டால் අප යාච්ඤා කරන මොහොතේදී ඔබ උන්වහන්සේට කන්නලව් කරන්න. නාගි පුරු ජෙබිකුම් වේරතලේ නිගල අවරේ නෝකි කූපිඩුංගල්. ස්වාමිනී මගේ පව් වලට මට සමාව දෙන්න. නිගල් කූරුංගල් දේවනේ එනුඩේ පාවංගල එනක මන්නිතරුළු. මට නිදහස ලබා දෙන්න. එනක විඩුදලයයි තාරුම්. මගේ ජීවිතය වෙනස් කරන්න කියා. ඒ වාල්කියේ මාත්‍රුම්. උන්වහන්සේ කුරුසයේ පුදවුනේ ඔබට නව ජීවනයක් ලබා දෙන්න. යේසු ක්‍රිස්තුවානවර් සිලුවේලේ මරිද්දේ උங்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கையை கொடுக்கும்படியாக. ඔබගේ සෑම පාපයකට සමාව දෙන්න. உங்களுடைய எல்லா பாவங்களுக்கும் மன்னிப்பு கொடுப்பதற்காக. ඔබට නිදහස ලබා දෙන්න. உங்களுக்கு விடுதலை கொடுப்பதற்காக. අපි ආඥා කරමු. නංගල් චොබිකලාම්. දාබර ස්වාමින් වහන්සේ කිරිබයුල නල තගපනේ. අද මම මේ මෙහෙයට සහභාගී වූ සෑම කෙනෙක් වෙනුවෙන් යාච්ඤා කරනවා. අනුවරේ ඉඳ ආරාධනාවේ කලඳු කුණ්ඩිරක කුඩි ඕවරවරකාක නාගල් චොබිකින්ට්‍රෝ. ඕන් සමහරට ඔබ වහන්සේගේ සුවය අවශ්‍ය විය ඇත ස්වාමිනී. අවර්ගලක උම්මඩතිල් සුගම් වේණියදාක ඉරිකු මාණ්ඩවරේ. ඒ ආය මත ඔබ වහන්සේගේ සුව කිරීමේ ස්පර්ශය තබන්න ස්වාමිනී. අවර්ගලක උම්මඩියේ සුගත්තේ නිර් කොඩුකුමඩියාක නාගල් චොබිකින්ට්‍රෝ. වහන්සේගේ සුව කිරීමේ බලය තුලින් ඔවුන්ට අද සුවය ලබා දෙන්න ස්වාමිනී. උම්මඩියේ සුගමාකු මල්ලමිනාල ඉපොඩද අවරුඩේ වාල්කේකල නිර් ගුණමාකු මෙන්ට නා චොබිකින්ට්‍රේ. අපයිල්නා බලවත් දේවල් අද ඒ නිවස් ඉෂ්ට වේ කියා. අනුරේ ඉන්ද්‍ර ඉඳ වීඩුගලිල ඔර වල්ලමයාන කාර්යම් නඩකුම් ඉන්ද්‍ර නංග යේසුවේ නාමතිල් ජොබිකි. ඔවුන් ඔබ මත ඇදහිල්ල තබන විට ඔබ හන්සගේ බලය තුලින් ඔවුන්ට සුවය ලබා දෙන්න. අනුරේ අවර්ගුඩි විශ්වාසතිනාල අවර්ගලු මෙනෝකි පාර්කම් බුළුදේ මුඩි වල්ලමේ අවර්ගල් අනුභවික උදවි සොයියෝ. මේ මොහොතේදී බලවත් ක්‍රියා ඉෂ්ට කරන්න ස්වාමිනී. ඉන්ද නේරතිල ඔර වල්ලමයාන කාර්යයති සේවීරා කාණ්ඩවර. එමෙන්ම ස්වාමිනී මානසික පීඩණයෙන් සිටින යම් කෙනෙක් සිටිනවා නම් අනුරේ මන අලුත්ත්වතිල් යාරාවද ඉන්ද ඉඩතිල් ඉරඳාල් ඔවුන් මදත් ඔබ වහන්සේගේ හස්තය තබන්න ස්වාමිනී. අවර්ගල් මීදු මුඩේ කරතේ වයිපීරා කාණ්ඩවර. ඔවුන්න ඒ පීඩණයෙන් නිදහස් කරන්න. අවර්ගලේ අඳ අලුත්ත්තිලිරුඳු විඩුදලයක් වීරා කාණ්ඩවර. ඔවුන්ට බලවත් නිදහසක් ලබා දෙන්න. අවර්ගල් කුරු මහතාන විඩුදලේ කුඩුපීරා කාණ්ඩවර. ආත්මේ බලයෙන් ඔවුන්ට නිදහස ලබා දෙන්න. ආණ්ඩවරේ ආවිලේ අවර්ගල් කුරු විඩුදලේ කුඩුපීරා කාණ්ඩවර. ඔවුන්ගේ ජීවිත සිතුවිලි පරිවර්තනය කරන්න ස්වාමිනී. අවර්ගල් ආණ්ඩවර අවරුඩේ සින්දනයේ වාල්කියේ මාත්‍රි විරා කාණ්ඩවර. අද සෑම නිවසක් තුල ඔබ වහන්සේගේ හාස්කම ඉෂ්ට කරන්න ස්වාමිනී. ආණ්ඩවර ඉඳ ඉතේ පාර්කර ඔවුරු වීඩුගලිකුලම් ඉන්ද්‍ර මුඩි අත්පුදම් වරුවදා කාණ්ඩවර. මිනිස්යාගේ ජීවිත තුල පරිවර්තනයක් ඇති කරන්න ස්වාමිනී. මිනිදර්ගලුඩේ වාල්කියේ ඔරු මාත්‍රුදලිනි රුණ්ඩාකු විරා කාණ්ඩවර. ඒ පෞල් තුල පරිවර්තනයක් ඇති කරන්න. අන්ද කුඩුම්බංගලිලේ ඉන්ද්‍ර ඔරු මාත්‍රති උඬු පණු මාණ්ඩවර. එමෙන්ම ස්වාමිනී ඔවුන්ටත් ඔබ වහන්සේ අභියෝගය ලබා දෙන්න අන්නය වෙනුවෙන්ගොත් ඒ ආකාරයෙන් ඔබ වහන්සේගේ සුවය ගෙන යෑමට ස්වාමිනී. அதேபோல ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கின்றோம் அவர்கள் மற்றவர்களுக்கும் இதே சுகத்தை கொண்டு செல்வதற்கு அவர்களை நீர் பலப்படுத்தும் பயன்படுத்தும். மக்னிசாத ஒப ஆசகே நியோகேன் கொட்டசக் எதோட அப இஷ்ட கட்டவா ஸ்வாமினி. காரணம் ஆண்டவரே அப்பொழுது நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த மாபெரும் கட்டளையை நாங்கள் நிறைவேற்ற பங்காளிகளாக இருக்கின்றோம் ஆண்டவரே. மம்மே தேயில்லானே இயேசு ஸ்வாமின்சகே பலவத் நாமே. நான் இத இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்கின்றேன். ஆமென். දෙවියන් වහන්සේට ප්‍රශංසා වේවා උන්වහන්සේගේ අනගි වචනය නිසා කර්තෘඩි නාමතුක මහිමේ උණ්ඩාවදාක අවුඩේ අලහන වාර්තිකාක අපි විශ්වාස කරනවා සැබවින්ම උන්වහන්සේ උන්වහන්සේගේ වචනේවා ඔබව සුවපත් කළා කියලා. නැල් විශ්වාස කරමු කර්තෘඩේ වාර්ති අනුපි උඹලි සුගමාකිරකරා என்று. දැන් අපි අපේ දේව මෙහි අවසානයේට පැමිණ සිටිනවා. இப்பொழுது நம்முடைய ആരാധനയ முடிவுக்கு நாங்கள் வந்திருக்கின்றோம். நிச்சயமாகவே தேவன் உங்களுடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் இந்த நாளை செயல்பட்டிருக்கிறார். අපි විශ්වාස කරනවා සැබවින්ම දෙවියන් වහන්සේ ඔබේ පෞල තුලත් ඔබේ ජීවිතය තුලත් ක්‍රියා කළා කියලා. நாங்கள் அடுத்த வாரம் உங்களை சந்திப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறோம். අපි සූදානම් ලබන සතියේ ඔබ මුණ ගැසෙන්න. அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரையும் கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ලබන සතියේ ඔබව මුණ ගැසෙනතෙක් දෙවියන් වහන්සේගේ ආශිර්වාදය ඔබ සියලු දෙනා සමගම වේවා.